ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான கேப்டன் டிவி வழங்கும் ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு நேரில் சென்று தனது அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவுகளின் வாயிலாக உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்கலாமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சார், தின பலன், வார பலன், இது இரண்டுல எது சிறந்தது, எது துல்லியமா 100% அக்யூரட்டா இருக்கும் சார்? பொதுவாகவே தினப்பலன், வாரப்பலன் அல்லது சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பலன்களுமே ஏற்றுக்கக்கூடிய அளவிற்கு பக்குவமாகவும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான சூட்சுமமான விஷயங்களை சொல்லக்கூடிய அமைப்பாகவும் தான் இருந்துக்கிட்டு இருக்கும், அதில் சந்தேகமில்லை. ஆனால் 100 அப்படின்னு வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய அடிப்படை ஜாதகம் மட்டும்தான் பேசும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தினப்பலன் அப்படிங்கிறது வந்து ஒரு ராசியை வச்சு அந்த ராசியில் வந்து பிரவேசிக்கக்கூடிய சந்திர பகவானை வச்சு, மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானை வச்சு தான் அந்தந்த ராசிக்கு அந்த நாளில் எந்த மாதிரியான நன்மை அல்லது எந்த மாதிரியான தடங்கள் அல்லது எந்த மாதிரியான தீமை அல்லது எந்த மாதிரியான நஷ்டங்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாதாரணமாக கணிச்சு எழுதக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்குது தினப்பலன். அதே நட்சத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இரண்டாவது கோச்சார ரீதியாக, அதாவது வருஷ கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், குரு பகவான், சர்ப்ப கிரகங்களாக விளங்கக்கூடிய ராகு பகவான், கேது பகவான், இந்த கிரகங்களை வச்சு தான் கோச்சாரப்படி இருக்கக்கூடிய பலன்களை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கிரகங்களுடைய விஷயங்களை, அமைப்புகளை எடுத்து தான் வார பலன் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வருஷ பலன்களும், அதாவது வருஷ பலன் இதெல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்களை எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு விஷயத்தை குறிப்பிடும் வகையில் தான் அமைச்சிக்கிட்டு இருக்கும். பொதுவான என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ராசிக்கு, உங்களுடைய ராசி மேச ராசியாக இருந்ததுன்னு வைங்களே, மேச ராசிக்கு இந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது, அப்போது உப ஜெய ஸ்தானங்களில் இருந்ததுன்னா நன்மைகளையும், வேறு ஸ்தானங்களில் இருந்தது அப்படின்னா எதிர்மறையான விஷயங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பொதுவாக எழுதக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதிரியான தினப்பலன், வருடப்பலன், வாரப்பலன், கோச்சாரப்பலன் இதெல்லாமே. ஆனால் நான் திரும்ப திரும்ப நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க, பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இந்த 10-15 நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு ராசி பலன்லையும். ஏன் ராசி பலனை பற்றி இவ்வளோ விரிவாக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ சிங்கப்பூர், மலேசியா,
ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் முன்னணி தமிழ் பத்திரிகையில் வந்து தினசரி ராசி பலன், அதாவது தினப்பலன் எழுதக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறோம். எண்கணித சம்பந்தப்பட்ட விஷயங்களை எழுதிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த குறிப்பு ஏன் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ராசி பலன், தினப்பலன், வாரப்பலன், வருடப்பலன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை மையமாக வைத்து எழுதப்படக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல எந்த கிரகம் இருந்துகிட்டு இருக்குது, சுபகிரகம் நின்றுதுன்னா அதற்கு ஒரு மாதிரியான சுப பலன், அசுபகிரகம் நிற்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் எழுத முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, ஒரே ராசியில் வந்து பல லட்சம் பேர் இருப்பாங்க அல்லது பல கோடி பேர் இருப்பாங்க. ஒரே நட்சத்திரத்தில் வந்து பல லட்சம் பேர் இருப்பாங்க, பல கோடி பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஜாதகம் இன்னொருவருக்கு வரவே வராது. உங்களுடைய ஜாதகம், உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு வந்து இன்னொரு ஜாதகத்தில் நிச்சயமாக இருக்காது. உங்களுடைய ராசி வேணால் இருந்துகிட்டு இருக்கலாம் அடுத்தவங்களுக்கு, உங்களுடைய நட்சத்திரம் அடுத்தவங்களுக்கு வரும். ஆனால் உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இன்னொரு ஜாதகத்துக்கு வரவே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அம்சம், நவாம்சம், திரேகாணம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், இந்த மாதிரியான ஒவ்வொரு கட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் நிச்சயமாக மாறுபட்ட கோணங்களில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு மனுஷனும் ஒரே நாளில் பல லட்சம் பேர் பிறந்தால் கூட பல லட்சம் குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான மாறுபட்ட கோணங்களில் தான் வாழ்க்கை அமையதே தவிர்த்து ஒரே மாதிரியான வாழ்க்கை இன்னொருவருக்கு அமையறதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த யதார்த்தத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் எந்த பலனாக இருந்தாலும் சரி, தினப்பலனாக இருந்தாலும் சரி, வார பலனாக இருந்தாலும் சரி, வருஷ பலனாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேலோட்டமாக பார்த்துக்கலாம். உங்கள் ராசிக்கு ஓரளவு பொருந்தி வருதா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் முழுமையாக நம்பிக்கிட்டு அதை ஒன்றுமே கணக்கெடுத்துக்கிட்டு, உதாரணமாக ஒருவருக்கு வந்து இந்த வருஷ பலன்லேயோ அல்லது கோச்சாரப்படியோ வந்து குரு பகவான் நல்லது பண்ணுவார் அப்படின்னு அந்த ராசிக்கு இருந்தால் கூட, உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது அடிப்படை ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணினாலும், என்னதான் கோச்சாரப்படி நன்மைகள் எழுதியிருந்தாலும், அந்த நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக பிரதிபலிக்காது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் எந்த பலனாக இருந்தாலும் நம்ம எந்த பலனை நம்ம வந்து கையில் எடுத்துக்கலாம், எது சிறந்தது அப்படிங்கிறத விட, எந்த வார பலனாக இருந்தாலும், வருட பலனாக இருந்தாலும், தினப்பலனாக இருந்தாலும், கோச்சார பலனாக இருந்தாலும், உங்களுடைய ஜாதக பலன் மட்டுமே உங்களுக்கு நூற்றுக்கு நூறு நன்மையையும் உண்மையையும் உரைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. உங்களுடைய ஜாதகம், கைரேகை, பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்திரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற அணுகுங்கள். சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம், லயன் டாக்டர் கே ராம், PhD அவர்கள். என்ன நேர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யோகம் கொடுக்கக்கூடிய அளவுல இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நாங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் டிவி ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற வெப்சைட் அல்லது யூடியூப் ஐடியா டைப் பண்ணுங்க. ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்து மகிழுங்க. திருமண பொருத்தம், ஜாதகம், கைரேகை பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தை, அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் டிவி ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாரை நேரில் வந்து பார்த்து தெளிவு பெற்றுக்கோங்க. என்னால் நேரில் வர முடியாதுங்க, நான் வெளியூரில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? கவலையே பட வேண்டாங்க. சாருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபோன் மூலமாகவே உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் தெளிவு பெற்றுக்கோங்க. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ராஜயோகம்.